வீடி நோய் வந்திருக்கு அவங்களுக்கு. வீடினா மினரல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பால்வீடை நோய். ஒரு ராணி பத்மணி ஒரு நடிகை பல் வந்திருக்கு, வெளியில் போய் உள்ளே பார்த்தா அப்படியே சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்கு. அது மாதிரி உயர் போலீஸ் அதிகாரிகள் டாப் லெவலில் இருக்கவங்க, அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நடிகைகள் இது பண்ணது ஆட்டோ சங்கர். நல்லா நடிகை, அதில் எந்த விதமான நடிகை நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் இப்படியே இப்படி ஒரு தொழில் பண்ணணும், நல்லா மாமா வேலை தான், போலீஸ் வந்து மாமா வேலை பண்ணதும் உண்டு. திரைக்குத்து நேர்கள் அனைவருக்கும் இதயகணி விஜயனின் வணக்கம். ஒரு மத்திய மந்திரி இருக்காரு, மத்தியான முன்னாள் மத்திய மந்திரி. அவருக்கு நிறைய சகவாசங்கள், அதில் தன்னுடைய கட்சியில் உள்ளவங்க தேசிய கட்சி, நான் சொல்கிற மத்திய மந்திரிங்கிறது தேசிய கட்சி, தன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு பெண்மணி அந்தமாவும் அமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இடம் மதுரையில் போயிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, வீடி நோய் வந்திருக்கு அவங்களுக்கு. வீடினா மினரல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பால்வினை நோய். அந்த அளவுக்கு இந்த மாவட்ட உற்பத்தி பண்ணியிருக்காரு, உற்பத்தி கூட அந்த ஆள். இவர் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு இந்த முன்னாள் மத்திய மந்திரி. எப்போவுமே வெள்ள சட்டை வேட்டி, அதான் அவருடைய உடை. இது நம்ம கொடுக்குற குழு, நீங்கள் இதை யோசிச்சுக்கோங்க. கட்சியில் இன்றைக்கும் அந்த கட்சியில் தேசிய கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கார். அதாவது ராணி பத்மணி ஒரு நடிகை, அந்த அம்மா இறந்துட்டாங்க. அது என்னென்னா, ரொம்ப நாளாக ஏதோ வீடு மூணு நாலு நாளாக பூட்டி கிடக்கு திறக்கலையே அப்படிங்கிறப்ப சுமல் வந்திருக்கு வெளியில், சுமல் வந்திருக்கு வெளியில் போய் உள்ளே பார்த்தா அப்படியே சொல்கிறதுக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ மோசமான கண்டிஷனில் அந்த அம்மாவுடைய உடல் வந்து இருந்திருக்கு. ராணி பத்மணி நல்ல முன்னேறி வந்துகிட்டு இருந்தாங்க, நல்ல நிறைய வாய்ப்புகள் தமிழ் மலையாளத்துலையும் தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அரசியல்வாதிகள் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையிலையும் போகுது, அந்த அம்மா வட்டுவலையும் பண்ணி ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறது என்னென்னா மர்டர் பண்ணிட்டாங்கிற மாதிரி போச்சு அந்த மர்டர். ஆனால் அது வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி பேச வச்சு இழுத்து மூடிட்டாங்க, அது ஒன்றும் வெளியே வரல. அந்த ஒன்றும் வரல. அதில் நம்ம மத்திய மந்திரியும் இதில் ஒரு ஆள், தொடரக்கூடிய இதில் நம்ம மத்திய மந்திரியும் ஒரு ஆள். இப்படி இருக்குது. ஆட்டோ சங்கர் மேட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள், நிறைய நடிகைகள், நிறைய நடிகைகளை சப்ளை பண்ணுறது நக்கீரர்கள் அந்த மேட்டெல்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆட்டோ சங்கர் தொடரக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னா, ஆட்டோ சங்கரை ஹீரோ ஆக்கிட்டாங்க. வீரப்படை எப்படி ஹீரோ ஆக்கினாங்களா, ஆட்டோ சங்கர் ஹீரோ ஆகிட்டார். அவருடைய இதை வந்து அவர் அப்படி இப்படி ஆக போகணும்னு சொல்லி அவரை பற்றி போகிறது இது மட்டும் பத்திரிகை தெரியல போயிடுச்சு. அவர் என்னென்ன பண்ணார், யாரெல்லாம் இந்தந்த மந்திரிகளுக்கு சப்ளை பண்ணார், நடிகைகளை சப்ளை பண்ணார், இந்த நடிகை நடிகைகளை மிரட்டி என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு எம்ஜிஆர் அமைச்சர்கள் இருந்த ஒரு மந்திரி, அந்த மந்திரிக்கு ஒரு நடிகையோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தாரு நம்மளால். அது மாதிரி உயர் போலீஸ் அதிகாரிகள் டாப் லெவலில் இருக்கவங்க, அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நடிகைகளை இது பண்ணது ஆட்டோ சங்கர். என்ன அப்படிலாம் பண்ணது, ஆனால் அவங்க வந்து இதாக போயிட்டாங்க. நமக்கு தான் விவசாய தான் சொன்னேன், விவசாயம் கிடையாது இல்லையா. இதில் என்னென்னா, டீனரில் ஒரு வீடு, கிரி ரோடுங்கிறது வீடு, கிரி ரோடு, கிரி ரோடில் வந்து ஒரு வீடு, பெரிய வீடு, ஒரு நடிகையோட வீடு. அந்த வீடு வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தா பண்ண மாதிரி வச்சுக்கோங்களேன், அரசியல்வாதிகளாகட்டும் உயர் போலீஸ் அதிகாரிகளாகட்டும் திரையில் உள்ளவங்களுக்கும் சரி, அவங்கள வந்து அங்கே தான் சங்கமிக்கிற இடம், அது சங்கமமான இடம் அது. அப்படி அந்த இடத்துல அவங்க வந்து விசத்து பண்ணி இத்தனைக்கும் அந்தம்மா அந்த நடிகை சினிமாவில் பெருசாக சம்பாதிச்சாங்க. பேரில் ஜெயம் இருக்குது, அந்த மாதிரி பேரில் ஜெயம் இருக்குது. நீங்கள் இது பண்ணிக்கலாம், அதாவது செந்தூர பூமிங்கிற படத்தில் நம்ம நடிச்சிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். நீங்கள் அது யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அது கண்டுபிடிச்சலாம் என்ன. அவங்க வில்லியா, திருப்பதி வில்லியா நடித்தவங்க தான், ஹீரோயினாகவும் கொஞ்சம் படங்கள் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு படங்களில் ஆக்ஷன் ஹீரோயின், இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் ஹீரோயினாக ஹீரோயினாகவே பெரிய நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நல்லா நடிகை, அதில் எந்த விதமான நடிகை நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனால் இப்படியே இப்படி ஒரு தொழில் பண்ணணும், இப்படி ஒரு வீடு வீடு வீட்டை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஆளுகளுக்கு வந்து சப்ளை பண்ணுற வேலை வந்து ஏன் பண்ணணும், அது ஏன் இப்படி புத்தி போகுது மனுஷங்களுக்கு. அரசியல்வாதிகளுக்கும் இப்படி தான் இருக்குது, எப்படி வேணால் அதாவது தவறான வழியில் சம்பாதிக்கிறது என்னமோ அது ஒரு சுகமாக இருக்கு அவங்களுக்கு. அதாவது இந்த தலைவர்கள் நடிகை மற்ற கலைஞர்கள் அப்புறம் போலீஸ்காரங்க வந்து எவ்வளோ நேர்மையாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில்ங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு உதாரணம். அங்கே தான் வந்து ஓ உனக்கு அவளோட இருக்குதுக்கா, உனக்கு இவ்வளோ இருக்கான்னு இவங்க உத்தரவுத்துல இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு. அதாவது இந்த பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து பெரிய மல்டி மில்லியனர் சொல்லுங்கள் பேசும்போது, டே நான் அவளோட இருந்தேன்டா, நான் அது இவளோட இருந்தேன்டா, இப்படிலாம் பெருமையாக பேசிக்குவாங்க. அது அவங்களுக்கு பெருமையாக, அது மாதிரி மல்டி மில்லியனர்கள்லாம் வந்து தங்கள் பெருமை பேசிக்குவாங்க. அப்படி அப்படி இருக்குது, அந்த லட்சங்கள் இருக்குது. அதெல்லாம் கூட சில படங்கள் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிடுது, இந்த மாதிரி
நான் அவளோட இதாக இருக்கேன் அவளோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி அப்படி ஒரு இடமா இருந்துச்சு அந்த நடிகையோட இடம். எதுனா அந்த நடிகையோட சொந்தக்கார பொண்ணு, அதாவது நடிகைக்கு இந்த மாதிரி சித்தி முறை வேணும். அந்த பொண்ணையும் அது பின்னாடி பாரதிராஜ் அறிமுகப்படுத்தி சினிமா நடிக்க வச்சார். அவங்க அவங்க அந்த அதாவது சினிமா நடிச்சுக்கிட்டே அதுலேயும் அந்த மாதிரி இன்வால்வ் ஆடாந்தாங்க சித்தி கூட. அப்படி இருந்தவங்க கொஞ்சம் ஒரு 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 லெவலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்டஸ் கூடி டாப் லெவல், அதாவது நம்பர் ஒன், இன்றைக்கி நயன்தாரா இருக்காங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் இன்றைக்கி டாப் லெவல் அந்த மாதிரி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் போகல, வந்து விலகிட்டாங்க, விலகி போயிட்டாங்க. அதான் அது சரியான சூழ்நிலை, நேரம் வரும்போது அதை விட்டு விலகி போகிறது தான் அது பண்பாடு முறை. அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இதானதுக்கப்புறம் அரசியலில் வந்தாங்க. அரசியலில் பெரிய லெவலில் கட்சியெலாம் நடத்துனாங்க, எம்பி ஆனாங்க, மந்திரி லெவல் அளவுக்கு வந்து ஒரு ஆந்திராவில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்காங்க, அரசியல் இருக்காங்க, பட்டு சினிமாவும் ஆக்டிவாக இல்லை, அரசியலும் ஆக்டிவாக இல்லை. ஒரு ஏஜ் வந்து சில ஒரு ஏஜ் லெவல் தாண்டதுக்கப்புறம் இதாகிடுச்சு. அந்த மாதிரி சித்திகாரமாக அது என்ன, இந்த நடிகை முறையிலையும் ஜெயம் இருக்குது, அவங்க பேர்லேயும் ஜெயம் இருக்குது. ஏன்டா அப்படி இருந்தாங்கன்னு தெரியல. அதாவது ரெய்டு வந்தால் எப்படி தெரியுமா, ரெய்டு வரும், இந்த மாதிரி இருக்குது ரெய்டு வரும். போலீஸ்காரங்களாம் வந்து நாம்கே பாஸ் கண்டுபிடிப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரெய்டு வரும். முன்னாடியே சொல்லுவாங்க, உடனே இந்த வீடு அப்படியே பரிசுத்தமாக கோயில் மாதிரி அப்படி அப்படி சாம்பிராணி போக வளர்க்க அப்படி கம்ம கம்மனு ரொம்ப இதாக இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டில், இந்த அம்மா வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இங்கே நுங்க வகையில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போக மாட்டாங்க, இங்கே போய் யாரும் இருக்கிறீங்களா போய் பண்ண மாட்டாங்க. காலி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதாவது ஒரு கமிஷனர், ஸ்ட்ரிக்டான கமிஷனர் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பார்த்தார், இது முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அவர் திட்டம் போட்டார். திட்டம் போட்டு ரெய்டு இது பண்ணார். அவர் முயற்சி எடுத்துமே வந்து வலிக்கலை, கிளியர் ஆகிட்டாங்க, நம்ம கிளியர் ஆகிட்டாங்க போய் இதாகிட்டாங்க. ஒன்றும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதில் வந்து ஒரு ஒரு மீசைக்காரன், ஒரு மீசைக்கார போலீஸ் அதிகாரி, அவருக்கும் அதில் பங்கு உண்டு, அவருக்கும் அந்த இடத்துல வந்து பங்கு உண்டு. இவங்க இவங்கெல்லாம் ஆனால் ஒரு ஓரளவு நேர்மையானவர் தான், நடவடிக்கைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த சபலம், அந்த பலவீனம் இருக்கு பார்த்திங்களா, மனிதர்கள் அந்த பாடுபடுத்துறது எப்படிலாம், அதில் அதில் போய் ஐக்கியமாகி அந்த மாதிரி ஆளுகளாலேயும் வந்து போலீஸுக்கு கெட்ட பேர். ஸோ போலீஸுன்னா வந்து அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவங்க சங்கம் வைக்கக்கூடாது, சங்கம் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்தியாவோட சங்கம் வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனாங்க, பட் நடக்கலை, அது விடலை. ஏன்னா ஒன்று தொட்டாங்க எல்லா தான் இந்தியா முழுக்க பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அது பண்ண விடலை. அப்படி இருக்குது சூழ்நிலை, அப்படி இருக்குது. அப்படிப்பட்டவங்க வந்து நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்குலாம் கிடையாது. தப்பு பண்ணால் உடனே அவங்கள வந்து தண்ணியில்லாத காட்டுக்கு தூக்கி போடுறதோ, இல்லை தண்ணி உள்ள காட்டில் தூக்கி போடுறதோ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேலையை வந்து கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்பாங்க, வேலையை செய்ய விடாமல் பணி, அதாவது பணி செய்ய விடுறதில்லை. இப்படி இல்லாதான் பண்ணக்கூடிய அவங்கள வந்து தண்டனைங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக தண்டனை கிடைக்குது. எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, ஆட்டோ சங்கர் மேட்டராகட்டும், இந்த நான் சொன்னேன் இந்த அம்மா நடிகை அவங்க சம்மந்தப்பட்ட மேட்டராகட்டும், அவ்வளோ இதுலேயும் வந்து போலீஸ் விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகிடு. போலீஸ்லேயே இதில் ஒரு இதில் வந்து உருக்குத்து வேலை பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார், அவர் நல்லா சம்பாதிச்சிருக்கார். அதாவது இது போக சம்பாத்தியமும் அதிகம், இதை இது அவர் அவரே வந்து கூட்டு போட்டு கொடுத்துருவார், இந்த டைமில் இந்த வரா அந்த ஒரு போகிறா வரா இவனுக்கு இது பண்ணிட்டுரு அப்படின்னு அவரே. அதான் மாமா வேலை தான், போலீஸ் வந்து மாமா வேலை பண்ணது உண்டு. ஸோ இப்படி இருக்காங்க, அதாவது போலீஸ் உங்கள் நண்பன் பாங்க, உங்கள் நண்பன்கிற மாதிரி இருக்கணும், இருக்காங்க இருக்காங்க, நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட காவல் தெய்வம் மாதிரி அவங்க வந்து காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த காவல் தெய்வம் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகணும். நன்றி, வணக்கம்.